ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் தடவையாக என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போடுறேனே உங்களுக்கு உடனுக்குடனே மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோவை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து அக்காவுக்கு அந்த மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லினதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இது வந்து சரியாகுங்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா என் மனசுக்கு எங்கள் வீட்டில் எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து இது நடக்கும் நடக்காதுங்கிறது ஒரு விஷயம் வந்து என் மனசுக்கு தோணும். அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் என்னோடய வேலைகளாக இருந்தாலும் சரி என்னோடய வாழ்க்கையிலையும் சரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்போ அக்காவுக்கு இந்த இடம் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதே மாதிரியே அப்பா வந்து மறுநாள் ஃபோன் பண்ணார். நான் அப்படியெல்லாம் விசாரிச்சுட்டேன்டா, அத்தை சொன்ன மாதிரி நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க, அக்கா வந்து நல்லா பார்த்துக்குவாங்க, நல்லபடியாக தான் எனக்கு தோணுது மனசுக்கு. நான் மாப்பிள்ளை ஃபோட்டோ வந்து உனக்கு நான் வந்து ஃபோன் அனுப்பி வைக்கிறேன், நீ என்னென்ன அக்காக்கிட்ட பாரு, நம்ம நேரில் வந்து பேசிக்கலாம், நான் நாளைக்கு வந்துடுவேன் கிளம்பி அப்படின்னு சொன்னார். சரிப்பா நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து மறுநாள் வந்தார். வந்ததுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமுக்கு வந்து நைட்டு கிளம்பி வந்தார். நான் சொன்னேன், அப்பா நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் வந்து பேசிக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும்ப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அக்காவும் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அக்கா நான் அப்பா மூணு பேரும் அப்புறம் தான் வந்து ஃப்ரீயாக உட்காந்து பேசினோம். என்ன சொன்னாங்கன்னா அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேளுடா அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார். உங்கள் விருப்பம் தான்ப்பா என் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்னான். அப்பா என்ன சொன்னாருன்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீ தான், உன்னோட விருப்பங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா. இல்லைப்பா, இத்தனை வருஷம் வந்து நீங்கள் எங்களுக்காக நிறைய வந்து எல்லாத்தையுமே இழந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் நல்லா இருப்போணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பெற்றவங்களை தவிர மற்றவங்க யாரும் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம உலகத்துலேயே வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரெண்டே பேராக தான் இருப்பாங்க, ஒன்று நம்ம அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் வந்து நம்ம பிள்ளை வந்து நல்லா இருக்கணும்னு அதிகமாக நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம் வருவாங்கப்பா அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னான். அது மாதிரி சொன்னதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு மாதிரி கண் கலங்கி ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு எப்போமா பார்க்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்கள் விருப்பம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அத்தைக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டோம், இது மாதிரி மாப்பிள்ளை வீடு பார்க்க எப்போ வர்றது, என்னென்னு நீ நாள் பார்த்து சொல்லு, வர சொல்லுவோம் ஃபோன் அடிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அத்தையும் வந்து நான் பார்த்துட்டு உனக்கு ஒரு அரை மணி நேரத்தில் ஃபோன் அடிக்கிறேன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் அடித்தாங்க, இந்த நாள் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ அதுக்கு முன்னாடி நாளே வந்துரு, வந்து இங்கே கொஞ்சம் ஏற்பாடெல்லாம் பண்ணலாம் வீட்டையெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னு அத்தையும் வந்து யார் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நான் முத நாளே வந்துடுறேன், நீ ஒன்றும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீடு சொன்ன மாதிரியே வந்து அத்தை வந்து முத நாளே வந்துட்டாங்க. மறுநாள் மாப்பிள்ளை வீடு பார்க்குறதுக்கு அவங்களாம் வந்தாங்க. மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டாகவும் இல்லை, ரொம்ப பேசுகிறவரும் இல்லை, அளவாக பேசுகிறவர், நல்ல ஒரு அமைதியான டைப்பாக தெரிஞ்சிச்சு. அக்காவும் மாமாவும் வந்து பேசிக்கிட்டாங்க. பேசினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஒருத்தவங்க பிடிச்சிருந்துச்சு. அக்காவுக்கும் வந்து அங்கே ஜாப் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் ஆஃபீஸ்லேயே. ஓகே, அவளுக்கும் வந்து ஒரு லைஃப் நல்ல ஒரு லைஃப் இதாகுது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 மாதத்தில் வந்து திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இதனால அக்கா இருந்தது அம்மா இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பக்கமும் போனால் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து எல்லோரும் ஒரு நாள் அவங்கவுங்க பெண்ணாக பிறந்தால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி போகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறதுனால அது வந்து நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அக்காவுக்கு நல்லபடியாக வந்து எல்லாமே செஞ்சு நானும் வந்து என்னோடய சேலரியிலேருந்து அவளுக்கு கொஞ்சம் நகையெல்லாம் செஞ்சு செமையாக வந்து கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு திருமணத்தை எல்லா ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட்டு நல்லா கிராண்டாகவே பண்ணியிருந்தோம். சாப்பாடு எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லதாக பண்ணியிருந்தோம். எங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக திருமணம் முடிஞ்சு அத்தை வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான் வந்து மாப்பிள்ளை விடுங்கிறதுனால அத்தை என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, நான் போய் அடிக்கடி அவளை பார்த்துட்டு வந்துடுறேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது, நான் வந்து அவளுக்கு அம்மா மாதிரி இங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அத்தை இங்கே இருக்கிறதுனால நாங்கள் வந்து ரொம்ப கவலைப்படலை, ஏன்னா அவங்க வந்து போய் பார்ப்பாங்க பண்ணுவாங்கங்கிறது அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி அத்தையும் வந்து இங்கே அடிக்கடி போய் பார்க்குறது பண்ணுறது
அப்படின்னாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவளுக்கு ஒன்றும் கவலை கிடையாது, மாமியாரெலாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவளும் இப்போ வேலைக்கு தான் போயிட்டுருக்கா, நல்லபடியாக போயிட்டுருக்கு, நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அப்படியே போயிட்டுருந்துச்சு எங்கள் லைஃபு. அப்பாவும் வந்து அவரும் வேலைக்கு தனியாக போயிட்டுருந்தார், அப்படியே போயிட்டுருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, என் கம்பெனியில் வந்து ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க. எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட, ரொம்ப பாவமாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கு, யார்ட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக அந்த பொண்ணு இருந்தாள். அதனாலேயே எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட்டான கேரக்டர், அவங்கள மாதிரியே இருந்துச்சு அவங்க நடந்துக்கிறதெல்லாம், வந்து பேசுகிற விதம் இதெல்லாம் எனக்கு இருந்துச்சு. அதனால் அவங்கக்கிட்ட நட்பாகணும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப இருந்தேன். அதே மாதிரியே அவங்க டீம்லேயே வந்து என்னையும் வந்து இது பண்ணாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து நான் வந்து ப்ரப்போஸ் பண்ணேன், இது மாதிரி நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து, எனக்கு வந்து ஃபேமிலி வந்து சுச்சுவேஷனால் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் வேறு ஒரு பையனை வந்து விரும்புகிறேன், சொந்தக்கார பையனை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான், எனக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, என்னடா அவங்கள நம்ம இவ்வளவு ரொம்ப லவ் பண்ணிட்டோம், 6 மாதமாக இவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயமும் தோணுச்சு, என்ன அப்படின்னா, பரவாயில்ல, அவங்க வந்து வேற ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்கிறப்போ அவங்கள நம்ம வற்புறுத்தக்கூடாது, ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை விரும்புகிறோம் அப்படிங்கிறதோட அவங்க ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக அந்த லவ் வந்து நம்ம வந்து நம்ம இடையில போய் வந்து வீணடிக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எந்த விஷயமே ஒழுங்காக நடக்கலையே. அதாவது நம்ம ஒருத்தவங்க அம்மாங்கிற ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும்னு நிறைய நேரத்தில் நான் நினச்சிருக்கிறேன். ஒரு ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் எல்லாமே என்னோடய ஒரு சோகத்தை எல்லாம் பகிர்ந்துக்கணும், அம்மாட்ட வந்து எல்லாம் சொல்லணும் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதுவும் நடக்கலை. நான் விரும்பின பொண்ணும் வந்து இன்றைக்கி அவங்களும் வந்து வேற ஒருத்தவங்களை விரும்புகிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடியாக எனக்கு அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.